அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசு அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காச மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு, நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கற சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி, இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க, கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு முடிவு சாமி, காசு முடிவு. காசு ஒண்ணும் இல்ல, யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில், இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேத்து வசூலுங்க, நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்ன ஆள வேற காணோம், எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நம்ம மாடுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாரியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரியை அறுத்துறாதீங்க. ஏமாண்டி, பாகுனாரா? பாகலே தாண்டி. கங்கார் படுக்கண்டி, நேனு உண்ணானு பஞ்சாயத்து சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்வத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய்? எங்க அனாவசியம் பேசாதீங்க. என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான். அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறா. அக்னி ராகம், அக்னி ராகமா? அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது போகட்டும், காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே, அதை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? கல்யாணம் பண்ணி வச்சோம் பேசிக்கிறாங்க. அண்ணே, பக்கத்துல பாடஞ்ச கிணறு கண் பாருங்க. ஏன் தம்பி, தள்ளி விட்டுலாம். இதோ பாத்துறேன். ஏய் அண்ணே, இதான் பொண்ணு, இதான் பொண்ணு. அது இல்ல, இது அதான பாத்த. இத பேய் பிடிக்கிறதாவது நாய் கூட பிடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருவுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாரு. அது என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மடச்சாம்பரா? நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? அரா நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு
நெருப்பு கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊதுற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா ஆமாங்க பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. நாங்க கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அதை நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் பத்து பைசா உங்க பழைய கஞ்சிக்கு தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால? அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. ஆமா முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா வரணுமா? ஏய் வரடா. ஏய் வர்ற வர்ற. நான் வரட்டுங்களா? டேய் மறக்காதடா சொன்னா கேட்ற. டேய் வர்றங்க வர்ற. ஏய் வர்ற. என்ன தனிமையில் இனிமை காண்கிறீர்? கதையா கவிதையா கட்டுரையா? அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஓ இப்பெல்லாம் அந்த லெவலுக்கு போயாச்சா? அத விடுறா தலைவரே. ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க, அது உண்மையா? என்ன பேசிக்கிறாங்க? பிரசிடன்ட் பொண்ணு இருக்கால, அவர் மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. முந்தானத்து ஒரு பையன் அவளை பார்த்து பல்ல அழிச்சிருக்கான். செருப்படுத்து பலர் அடிச்சிட்ட. நீ கூட அந்த பொண்ணை பார்த்து பல்லையில செருப்பால் அடிப்பா. இந்த பாரு, மற்றவங்களுக்கு அந்த பொண்ணு எப்படியோ, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற அவன் மேல கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோவப்பட்டு உன்னை திட்ட வச்சுட்டா எங்களுக்கு என்ன செய்வேன்? உன்னால முடியாது. அப்படி அவளை நாங்க திட்ட வச்சுட்டா எங்களுடைய டீ கடை கடன் எல்லாத்தையும் அடைச்சிடறியா? கடை எவ்வளவு இருக்கு? என்ன 9 ரூபா 55 பைசா? இவ்வளவுதானா? 100 கடை இல்ல வச்சிருக்கோம். அடைச்சிருவார். போடா அண்ணன் இன்பக்கனா காண போறாரு. நம்ம தலைவரும் அந்த பிரசன் பண்ணும் ஒன்று சேர்ந்தா நாம வாழ முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர விடாம பிரிச்சாதான் நாம வாழ முடியும். இல்லைன்னா டீ காப்பிக்கே லாட்டி அடிக்கணும். அதனால அவங்க வந்தா அவன் வாய்ஸ்லயே நான் காதல சுத்த பொழியறேன். ஆனே தேனே மயிலே பாலு. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா லவ் டெவலப் ஆகிட்டே போகும். கட் பண்ற மாதிரி நாயே பையன் திட்டுறா அப்படிங்கிற அவர்கிட்ட. டேய் வராடா ஆரம்பி. அவன் இந்த பிரசிடண்ட் பொண்ணு இருக்காளே, அவன் மூக்கும் அவன் வாயும், அவன் பிரசிடண்ட் பொண்ணு அவ நல்லா ரெடி அவட பண்ணு மாதிரி ஆளும் மூஞ்சியும் முகக்கட்டையும். அந்த பொண்ணு மனுஷ விரும்புவானா? பேய் பிசாசு முண்டம். டே அவன் மூக்கு இருக்கே கிளி மூக்கு மாதிரி, கண் இருக்கே அந்த மாதிரி, வாய் இருக்கே வாத்து மாதிரி. சொந்த ஊர் என்ன வேடந்தாங்களா? பொண்ணுன்னா அடக்க கொடுக்க வேணும். இவகிட்ட ஒண்ணுமே இல்லையே, நடக்கவும் தெரியல ஓடவும் தெரியல. எப்படித்தான் பிறந்து வளர்ந்தாலும் இவ இருக்கிற ஊர் நமக்கு அசிங்கமா இருக்கடா. கொளித்து விட்டுருக்கேன், எரிய போது பா. கீதா என்னங்க? டேய் எல்லாம் ஓவல தானா? ஆமாங்க. உன்ன காப்பாத்துங்க. எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ள கிட்ட கேட்டாரு. அவரும் காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சாம நடிச்சேன். ஓஹோ கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். திருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னில்ல. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படி இங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ண நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் வந்து சந்திக்கிறேன். நீ யாரா? என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, ஆமா, நெகம் இருக்குல்ல நெகம்,
அந்த நேக்கல்ல குத்து குத்துனு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். எண்ணெய் லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா, நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூன்றாவாய என் பொண்ண மயக்கி ஊர் ஊர அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அதை வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலையும் அதான், ஆலமரத்தடையிலயும் அதானா ஐயா. ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமர் சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருக்கையா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா ஐயா ஐயா. உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியங்க. இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது நான் என்ன செய்யறது. தெரிய மாட்டேங்குது அண்ணே. சௌகரியக்காரன் கூட நாள் குறைஞ்சு இருக்குமே. இங்க அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பாக்க வந்தேன். ஏன்? ஒரு முக்கியமான விஷயம். நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணா? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மாறு வேசல போகணும். ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு நீ கொடுத்துறாங்க. காலை கட்டுப்போம். இதை கொடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும். என்ன வேகம் சொல்லுங்க. அதை நான் சொல்றேன். காதை கொடுங்க. வா காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி காதல கடுக்குன்னு இல்ல, பேசாம இருக்க. காதை கொடுப்பா. ஊதாதரா.